வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் அவெஞ்சர்ஸ் எல்லாருக்கும் ஒரே ஒரு வில்லனா அப்படி சக்தி வாய்ந்து நிற்கிறாப்புல விளாடிமிர் புட்டின் ரஷ்யாவோட அதிபர் ரஷ்யா அதிபர் தேர்தலையே அந்த மனுஷன் இப்போ ஜெயிச்சிட்டாருங்க அடுத்த ஆறு வருஷம் ஆட்சி அவர் கையில் தான் இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிறோம் குறிப்பா தேர்டு வேர்ல்டு வாரை பற்றி அந்த மனுஷன் ஒரு போடு போட்டிருக்கா அப்படி அதை பற்றி பார்க்க போகிறோம் நிகழ்ச்சிகளில் போகலாம் ஒன்றுமே தெரியாத ஒருத்தர் லக்கில் ஒரு நாட்டோட அதிபராகிறதுக்கும் எல்லாம் தெரிஞ்ச ஒரு நபர் உளவாளியே இருந்த ஒரு நபர் ஒரு நாட்டோட அதிபராக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது இதில் நான் சொன்ன செகண்ட் கேட்டகிரியில் ஃபாலோ ஆகிறது தான் இவர் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் கேஜிபியில் லெப்டினன்ட் கவர்ன்கிற மிகப்பெரிய போஸ்ட்டை அலங்கரிச்ச முன்னாள் உளவாளி எழுபத்தி ஒரு வயசான புட்டின் இதுக்கப்புறம் ரஷ்யாவை தொடர்ந்து ஆள போறாரா இல்லையா இதை முடிவு பண்ணுற மிக முக்கியமான தேர்தல் இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு நாமெல்லாம் எதிர்பார்த்தபடியே த உனர் ஒன்லி விளாடிமிர் பட்டின் தான் இதில் ஜெயிச்சிருக்காரு நைன்டீன் நைன்டி நைனில் இருந்து அதிகாரத்தோட உச்சாணியில் இருக்கிற ஒரு பர்சன் தான் விளாடிமிர் புட்டின் இந்த உலகத்திலேயே செல்வாக்கு மிகுந்த நபர்கள் சக்தி வாய்ந்த நபர்களுக்கான பட்டியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா டாப் டென்னில் டாப் டூ இல்லைனா டாப் த்ரீயில் அநேக நேரங்களில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்க வரும் இதே விளாடிமிர் பூட்டின் அவர்கள் தான் இந்த அதிபர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான்கு பேர் பிரதான போட்டியாளர்களாக பார்க்கப்பட்டாங்க அதில் விளாடிமிர் போட்டினை தவிர்த்து மற்ற மூணு பேருமே பார்த்தீங்கன்னா ஏதோ பேருக்குன்னு போட்டிக்கிட்ட மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா வாக்குகள் பதிவுன்றது அவங்களுக்கு தான் இருந்துச்சு ஆக்சுவலாக போஸ்ட் சோவியத் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதாவது சோவியத் பிளவுக்கு பிற்பாடான ரஷ்யாவோட வரலாறு இருக்குல்ல இதுல இதுவரைக்கும் எந்த ஒரு தலைவரும் சாத்தியப்படுத்தாத தேர்தல் வெற்றியை விளாடிமிர் புட்டினை சாத்தியப்படுத்தி இருக்காருங்க மார்ஜினை பாருங்க ஆக்சுவலாக எஃப்ஓஎம் அதாவது பப்ளிக் ஒப்பீனியன் ஃபவுண்டேஷன் இவங்க ஒரு எக்ஸிட் போல கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு இதுல எண்பத்தி ஏழு புள்ளி எட்டு சதவீத மக்களோட ஆதரவு விளாடிமிர் போட்டின்னு தான் இருக்கிறதா உறுதி செய்யப்பட்டுச்சு எக்ஸாக்டா இந்த எலெக்ஷன் முடிவும் இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி தாங்க வந்துருந்துச்சு ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல விளாடிமிர் போட்டினா செகண்ட் பிளேஸை பிடிச்சது நிக்கோலாய் ஆக்சுவலாக அவரோட வாக்குகள் எவ்வளோ தெரியுமா பெற்றது வெறும் நான்கு சதவிகிதம் ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கும் செகண்ட் பிளேஸுக்கும் இருக்க வித்தியாசத்தை பாருங்க நிக்கோலாயும் கம்யூனிஸ்ட் தாங்க மூன்றாவது இடத்தை பிடிச்சது டமன்கோவ் நான்காவது இடத்த லியோனிட் இதுதான் ரஷ்ய அதிபர் தேர்தல் முடிவுகள் பட்டுன்னு முடிஞ்சிடுச்சுல ரைட்டு புட்டினுக்கு இன்னொரு ஆறு வருஷம் ரஷ்யா வாழ்வதற்கான அதிகாரம் கிடச்சிருக்கா இந்த ஆறு வருஷத்தை மட்டும் அவர் ஃபுல்ஃபில் பண்ணிட்டார் அப்படின்னா இப்போ ஒரு எழுபத்தி ஒன்று எழுபத்ரெண்டு எழுபத் மூணு எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சு எழுபத்தாறு எழுபத்தி ஏழு இந்த ஆறு வருஷத்தை முடிக்கிறப்ப அவரோட வயசு எழுபத்தி ஏழாக நிற்கும் அந்தளவுக்கு ஏஜான பிற்பாடு அவர் இருப்பாரா இல்லையா உடல்நலக் குறைவுகள் ஆயிரத்தி எட்டு பஞ்சாயத்துகள் இருக்குது அதோடு பக்கம் வச்சுட்டு பார்த்தீங்கனாலும் இந்த ஆறு வருஷம் டென்னியூரை மட்டும் அவர் வெற்றிகரமாக முடிச்சிட்டார்னா ஜோசப் ஸ்டாலின் இருக்கார்ல சோவியத் யூனியனோட பிதாமகன் இவரோட இந்த நீண்ட கால ஆட்சி செஞ்ச தலைவர்ன்ற சாதனை இருக்குல்ல அதை விளாடிமிர் புட்டின் முறியடிச்சிருவாருங்க அட் த சேம் டைம் ஸ்டாலினுக்கு பிற்பாடு தொடர்ந்து மூன்றாவது முறையாக அந்த ஆட்சி தலைவர்ன்ற இருக்கையை அலங்கரிச்சிருக்க ஒரு பெரிய பெருமையும் நம்ம புட்டினுக்கு கிடைச்சிருக்கு இந்த எயிட்டீன் சென்ச்சுரியில் வாழ்ந்த கேத்ரின் த கிரேட் இருக்காங்களே இவங்களுக்கு பிற்பாடு இந்தளவுக்கு லாங்கஸ்ட் சர்வ்ன்ற ஒரு பெயர் புட்டினுக்கு கிடைக்கும் நம்பரை வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே இவர் ஜெயிஸ்டார் அப்படின்னா எல்லாரும் கொண்டாட மாட்டாங்களே குறிப்பாக அமெரிக்கா யூகே ஜெர்மனி கடுப்பில் இருப்பாங்களே வன்மத்தை வாரி இறைப்பாங்களே அதனால் இப்போ பார்த்துருக்காங்க இந்த மூன்று நாடுகள் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏன்ப்பா இதெல்லாம் ஒரு தேர்தல் இதெல்லாம் ஒரு வெற்றியா இப்படி தான் ஆரம்பிக்கிறாங்களே பலமான ஒரு எதிரியை கூட நீங்கள் விட்டு வைக்கலை நீங்கள்னா புட்டினர் தான் சொல்கிறாங்க யார் உங்களை எதிர்த்தாலும் அவங்கள ஒன்று ஜெயிலில் பிடிச்சி போட்டுறீங்க இல்லைனா கொலை பண்ணிடுறீங்க உங்கள் நாட்டில் உங்களுக்கு எதிராக ஒரு கருத்தை கூட யாரும் பதிவு பண்ண விட மாட்டுறீங்க கடுமையான சென்சார்ஷிப் வேற இதை வேற நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு வேளை மறு தேர்தல் நடந்துச்சு அப்படின்னா புட்டினோட லட்சணம் தெரியும்னு அவங்க வன்மத்தையும் வயிற்றுழற்சிலையும் வாரி அரைச்சிருக்காங்க டு பி ஃப்ராங்க் மக்களே மேற்குலக நாடுகள் என்ன வேணாலும் சொல்லட்டும் இந்த ஐந்து விஷயங்களை பேஸ் பண்ணி இந்த வாட்டி தேர்தல் முடிவுகள் மாறலாம் அதிபர் இருக்கையிலிருந்து புட்டின் தூக்கி எறியப்படலாம்னு பல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லையும் பிரச்சாரம் முன் வச்சாங்க ஆனால் எதுவுமே நடக்கல இப்போ ஜெயிச்சிருக்கிறது அதோ வரலாற்று வெற்றியை பதிவு பண்ணியிருக்கிறது விளாடிமிர் புட்டின் அவங்க நினச்சதுக்கு எதிர்மறம் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா இப்போ காரணங்களாக முன் வச்சாங்க இவர் எலெக்ஷனில் தோப்பார்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐந்து காரணங்கள் அதில் முதல் காரணம் என்ன சொன்னாங்கன்னா யுக்ரைனில் ரஷ்யா போர் தொடங்கியிருக்கு உலக மக்களுடைய எதிர்ப்பையும் மீறி ரஷ்யா யுக்ரைனை கபலீகரம் இருக்கு அங்கே இருக்க பிஞ்சுகள் வயசானவங்க பெண்கள் எல்லாருமே கொல்லப்பட இந்த ஒரு தான் காரணம் ஸோ இதனாலே எலெக்ஷனில் நெகட்டிவான இம்பேக்ட் அவர் ஃபேஸ் பண்ணுவார்னு கணிச்சாங்க ஆனால் இது இந்த எலெக்ஷனில் இம்பேக்ட் ஏற்படுத்தலை இம்பாக்டை ஏற்படுத்தியிருந்தால் இந்த மனுஷன் அவ்வளோ மார்ஜினில் ஜெயிச்சிருக்க வாய்ப்பில்லை ஒன்று முடிஞ்சிருச்சு ரெண்டாவது அலெக்சி நாவல்னியோட மரணம் ரஷ்யாவில் இருக்கிறவங்களே விளாடிமிர் புட்டினை ஃபேஸ் டு ஃபேஸ் முறைச்ச ஃபேஸ் டு ஃபேஸ் பகச்ச ஒரு பொலிட்டீஷியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாவல் தான் அப்போ ஏற்பட்டவர் சமீபத்தில் சிறையில் அடைக்கப்பட்டு அதுக்கப்புறம் சிறையிலேயே உயிரிழந்தார் அதை மேற்குலக நாடுகள் மர்ம மரணம்னு சொல்லிட்டு அதுக்கு பிற்பாடு இவர் தான் பா காரணம் நாவல் நீ செத்ததுக்கு தன்னை எதிர்க்கிற ஒரு திறமையான எதிரியை அவர் அழிச்சிட்டாருனா இதுக்கப்புறம் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கலாம்னு இவர் நம்பினார் அதனால நாமல்லியை கொண்டுட்டார்னு மிகப்பெரிய குற்றச்சாட்டை ஒன்று வச்சாங்க ஆனால் கிரமினில் மாளிகை தெளிவாக சொல்லிச்சு சே சே நாங்க சொல்லிதான் புட்டினுக்கே விஷயம் தெரியும் அவருக்கு இதில் எந்த இன்வால்மெண்ட்டும் கிடையாது அவர் செத்த சார்ந்த விசாரணை போயிட்டு ஸோ நாமல்லியோட மரண நிகழ்வும் இந்த தேர்தலை பாதிக்கலை மூணாவது காரணமாக எதுன்னு பார்த்தீங்கன்னா மேற்குலக எதிர்ப்பு ஒரு கண்ட்ரி ரெண்டு கண்ட்ரினா பரவாயில்ல மேற்குலக நாடுகள் எல்லாத்தையுமே விளாடிமிர் புட்டின் பகச்சிக்கிட்டு இருக்கார் இந்த யுக்ரைன் ரஷ்யா வாரனால அதனாலேயே நாடு கூட இன்ஃப்ளூயன்ஸ் பேரில் ரஷ்ய மக்கள் இவருக்கு பெருசாக ஓட்டு போட மாட்டாங்க நம்மனாங்க ஆனால் அதுவும் நடக்கலை எடுத்த மார்ஜின் அவ்வளோ மேலே இருக்குது நானும் அது காரணம் என்ன சொன்னாங்க ரஷ்யாவுக்கு யுக்ரைன் வாருக்கு முன்னாடி வரைக்கும் நட்பு நாடுகளாக இருந்த பல நாடுகள் அப்படி எதிரியாக மாறிடுச்சு ஏன்னா அமெரிக்கா தெளிவாக அழுத்தத்தை கொடுத்துருச்சு நம்மளோட நேச நாடுகள்லாம் ரஷ்யாவுக்கு எதிரான ரஷ்யா கிட்ட இருந்து ஆயிலை வாங்குறது கேஸை வாங்குறது அங்கே பிஸ்னஸ் பண்ணது என்ன பண்ணிங்கன்னா எங்களோட நேச நாடுகள் பட்டியலேருந்து உங்களை தூக்கிடுவானு எல்லா நாடுகளையும் மிரட்டினாங்க எல்லா நாடுகளையும் அதை நல்லா அழுத்தமாக சொல்கிற எல்லா நாடுகளையும் அப்படி பல நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக திரும்பினதுனால ரஷ்யாவுக்கு இந்த தேர்தலில் மக்கள் பாடம் புகட்டுவாங்க உலக நாடுகளை பகச்சிக்கிட்டு புட்டின் என்ன பண்ண போகிறாருன்ற மனநிலைக்கு மக்கள் வந்துடுவாங்கன்னு வெஸ்டர்ன் சைடில் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அதுவும் தேர்தலை பாதிக்கலை அல்டிமேட்டாக அஞ்சாவது காரணம் பார்த்தீங்கன்னா நேட்டோ எதிர்ப்பு யுக்ரைன் ரஷ்யா வார காரணமே எதுங்க யுக்ரைன் அதிபர் விளாடிமெண்ட் ஜெலன்ஸ்கி வாயை வச்சுன்னு சொன்னால் இல்லாமல் நான் நேட்டோவில் சேர போகிறேன் அப்படின்னு சொன்னதுனால தான் அந்த வாரையை வெடிச்சிது ஸோ நேட்டோவை பிரதானமாக எதிர்க்கிற ஒரு அரசியல் தலைவர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா விளாடிமிர் புட்டின் தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது இந்த மனுஷனுக்கு லைஃப்பில் பிடிக்காத ஒரு அமைப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா அவரே சொல்லுவார் நேட்டோன்னு சொல்லிட்டு அவ்வளோ கடுப்பில் இருக்கிற அந்த அமைப்பு மேலே ஸோ இந்த அளவுக்கு கடுமையாக அந்த அமைப்பை எதிர்க்கிறதுனாலேயே உலக நாடுகளோட எதிர்ப்பை சம்பாதிச்சு விளாடிமிர் புட்டின் இந்த வாட்டி அதிபர் தேர்தலில் மண்ணை கவ்வார்னு சொன்னாங்க ஆனால் சொன்னவங்க தான் மண்ணை கவ்னாங்களே தவிர இந்த மனுஷன் அடுத்த ஆறு வருஷம் ஆடுறதுக்கு தயாராகிட்டார் ஓகே எலெக்ஷன் ரிசல்ட் வெளியாயிடுச்சா தன்னோட ஆதரவாளர்கள் மத்தியில் விளாடிமிர் புட்டின் பேச ஆரம்பிச்சாருங்க இந்த ஆஸ்கர் விருதெல்லாம் வாங்கின பிற்பாடு அக்செப்டன்ஸ் ஸ்பீச்னு ஒன்று கொடுப்பாங்க ஒவ்வொருத்தரும் அப்படியே உணர்ச்சி பெற கூட பேசுவாங்க பயங்கரமாக இருக்கும் அந்த சினாரியோட பார்க்கறதுக்கு அது போல் நம்ம விளாடிமிர் புட்டினும் கெத்தாக அந்த அரங்குக்கு வந்தார் மாஸ்கோ நடந்துச்சுது வரும்போது என்ன ஆர்ப்பரிப்பு அங்கே இருந்தவங்களாம் புட்டின் புட்டின்னு பயங்கரமாக கத்துறது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் ரஷ்யா ரஷ்யான்னு பயங்கரமாக கத்த ஆரம்பித்தாங்க ஒரு பக்கம் புட்டின் ஒரு கும்பல் இன்னொரு பக்கம் ரஷ்யான ஒரு கும்பல் அந்த அரங்குமே அதிர்ந்துருச்சு அதுக்கு நடுவுல என்ட்ரி கொடுத்த நம்ம புட்டின் பேச ஆரம்பிச்சாரு மனுஷன் மைண்ட் வாய்ஸ் நினைச்சு எல்லாத்தையுமே சத்தமா பேசிட்டாருங்க தேர்டு வேர்ல்டு வாரை பத்தி இவர் சொன்னதாக பல பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இவரே அதை பத்தி பேசிருந்தா அப்படி இருக்கும் அதெல்லாம் நடந்துச்சாங்க நாவல் நீ பற்றிலாம் பேசியிருக்காரு இப்போதைக்கு உலக முழுக்க பரபரப்பா பேசப்பட்டு இருக்கிறது இவரோட ஸ்பீச்சு தான் விளாடிமிர் புட்டின் பேச நம்ம சொன்னாரு இப்ப ஜெயிக்க முடியாதவங்களால வேற எப்பவுமே ஜெயிக்க முடியாது அப்படின்னாரு வேறு யாரையோ மனசுல வச்சு இல்லை மேற்குலக நாடுகள் இருக்குல்ல குறிப்பாக அமெரிக்கா இதை மனசில் வச்சு தான் அடக்குமுறையை விரும்புகிறவங்க கடைசி வரைக்கும் ஜெயிக்கவே முடியாது இதை நானாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க வரலாறு ஒரு பக்கம் திரும்பி பாருங்கள் அதில் ஆயிரத்தெட்டு ஆதாரங்கள் இருக்குன்னு இந்த மனுஷன் சர்க்காசமாக ஒரு போட போட்டாருங்க இதுக்கப்புறம் என்ன சொன்னார் எங்கள் நாட்டில் நடக்கிற தேர்தல் கேலி கூத்தாக இருக்குன்னு அமெரிக்கா சொல்லுது அமெரிக்காவில் நடக்கிற பாலிடிக்ஸ் தான் அவ்வளோ கேலி கூத்தாக இருக்குது உலகமே அமெரிக்காவை பார்த்து இப்போ சிரிச்சுக்கிட்டு இருக்கு இது வெறும் அழிவு மட்டும்தான் ஜனநாயகம் கிடையாதுன்னு அமெரிக்க அரசியல் சார்ந்து இப்படி ஒரு கடுமையான விமர்சனத்தை வச்சாரு உங்க நாட்டு அதிபர் தேர்தல் போட்டியாளர்களாக இருக்காங்களே அவங்கள ஒழுங்கா இருக்கீங்களா முதல்ல நீங்கள் ஒழுங்கா இருங்கப்பா அதுக்கப்புறம் மற்ற நாடுகளை கைகாட்டுங்க அடுத்த போட போட்டாருங்க இதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா யுக்ரைன் இன்னும் அடங்கின மாதிரி தெரியல அப்படின்னாரு இன்னொன்ற வார்த்தைக்கு பின்னாடி பல அர்த்தங்கள் புதஞ்சிருக்கு ஏன்னா இவ்வளோ அடி அடிச்சு மாதிரி திறந்தல அதான் அதுக்கான அர்த்தம் ஒரு அர்த்தம் ஸோ யுக்ரைன் இன்னும் அடங்கின மாதிரி தெரியல ரஷ்ய எல்லையில் ப்ராக்ஸி ஃபோர்ஸஸை இறக்கிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னாருங்க ப்ராக்ஸி ஃபோர்ஸஸ்னால் இப்போ நான் போருக்கு போகணும் ஆனால் என்னால் முடியாது நான் எதிர்த்தா நீ காலி பண்ணுறோன்னு தெரியும் அதனால் நான் சப்போர்ட்டி சில பேரை கூப்பிட்டு என் கண்ட்ரி பேரில் உன்னை இறக்கி விடுவேன் புரியுதா பகரால் மாற்றால் மாதிரி இதுமாரி ரஷ்யாவுக்கு எந்தெந்த நாடுகளில் எதிரிகளோ எந்தெந்த நாடுகளுக்குலாம் ரஷ்யாவை பிடிக்காதோ அந்த நாடுகளோட சோல்ஜர்ஸ் எல்லாரையும் யுக்ரைன் கவர்மெண்ட் வேணும்னே காலத்தில் இறக்கி விட்டுட்டு இருக்கு ரஷ்யாவுக்கு சொந்தமான ஆயில் ரிஃபைனரிஸ் இருக்குல்ல இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு மையங்கள் நிலையங்கள்லாம் இதெல்லாம் தொடர்ந்து தாக்கிக்கிட்டே இருக்கீங்க எங்கள் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நான் மொத்தமாக உங்களை செய்யாமல் விட மாட்டேன்ட்டு யுக்ரைனுக்கு மரண பயம் வரா மாதிரி இன்னொரு விஷயத்தையும் ஓப்பன் ஸ்டேஜ்லேயே புட்டின் சொல்லியிருந்தாருங்க ஏற்கனவே ஜெலன்ஸ்கி இது ஒரு ஃப்ராடு தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு எது ரஷ்ய தேர்தலை இன்னொரு பக்கம் விளாடிமிர் புட்டின் இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டிருக்காரு இன்னும் எத்தனை நாளுக்குள்ளே யுக்ரைன் மழை திரும்ப குண்டு மழை பொடிய போகுதுன்னு தெரியல யுக்ரைனுக்குள்ளே ஒரு பஃபர் ஜோன் தேவைன்னு புட்டின் சொல்லியிருக்காரு அப்போ இதுனா அவ்வளோ பெரிய விஷயமா கேட்டிங்கன்னா மக்களை இதுதான் பெரிய விஷயம் இது நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ யுக்ரைன் இங்கே இருக்கா ரஷ்யா இங்கே இருக்கா இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையில் ஒரு பார்ட்டிகுலர் போர்ஷனை அப்படியே பிரிப்பாங்க எதுக்கு பேர் தான் பஃபர் ஜோன் அப்படின்வாங்க இது எதுக்காக பண்ணுவாங்கன்னா நாளை பின்ன இந்த கண்ட்ரிக்கு இங்கே இருக்க நாடுகளால் ஏதோ பிரச்சனை வரும்னு தெரிஞ்சால் முதல்லே அந்த பகுதியை ஃபுல்லாக அவங்க கைப்பற்றிவிடுவாங்க இப்போ உலக ரிஷம் வாரம் நடந்துகிட்ருக்குல அதே சாயல் தான் கைப்பற்றி அதை பஃபர் ஜோனை அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க நாலு பின்ன ஏதாவது கண்ட்ரி ரஷ்யாவை தாக்க வாய்ப்பு இருக்குன்னா இதை தாண்டி உள்ளே வரணும் ஸோ அதை தாண்டாத மாதிரி ரஷ்யா ஃபுல் ப்ளெஜில் பார்த்துப்பாங்க அப்பே பஃபர் ஜோனை யுக்ரைனுக்குள்ளே அமைக்க போகிறோன்னு விளாடிமிர் புட்டின் சொல்லியிருக்காரு அவர் சொன்னதிலே பெரிய விஷயம் பார்த்து ஸ்பீச்சில் இதை தான் பார்க்குறேன் இதை உருவாக்குற பணி ரொம்ப சீக்கிரமே ஆரம்பிச்சிடும் சிறப்பு இராணுவ நடவடிக்கை ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன் யுக்ரைனுக்குள்ளே போயிட்டுருக்குல்ல இது இன்னும் தீவிரமாகும்னு அடுத்த குண்டத்துக்கு போட்டிருக்காருங்க இப்போ வரைக்கும் இந்த வார் பெருசானதுலேயே ஆயிரத்தெட்டு உயிர்கள் போயிடுச்சு இது பத்தாது இன்னவர் தீவிரமாக்கணும்னு அடுத்து கொண்டு போட்டிருக்காரு இது வரைக்கும் சொன்னது எல்லாத்தை விட ஹைலைட் என்னென்னா மூன்றாம் உலகப்போரை பற்றி அந்த மனுஷன் பேசி வச்சுருக்கிறது தான் மனுஷ்கூட இது வரைக்கும் ரெண்டு உலக போர்களை பார்த்துடுச்சு மூன்றாவது உலக போர் அப்படின்ற ஒன்றுத்தை எந்த மனுஷனும் விரும்ப மாட்டான் இன்க்ளூடிங் மீ நான் கூட விரும்ப மாட்டேன் ஆனால் அது நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது இதுக்கு காரணம் அமெரிக்கா தலைமையில் நேட்டோ ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க மூன்றாம் உலக போருக்கு ஒரு அடி பின்னாடி மட்டும்தான் நாம் இருக்கோம் எங்கேயாவது ஒரு ஸ்பார்க் ஏற்பட்டு சண்டை நேட்டோவுக்கும் ரஷ்யாவுக்குன்னு சொல்லி டேரெக்டாக ஆரம்பிச்சதுன்னா அதுதான் மூன்றாம் போருக்கான ஆரம்பமாக இருக்கும் ஸோ ஒரு ஸ்டெப்பு தான் நம்ம பின்னாடி இருக்கோம் யுக்ரைன் போர்க்களத்தில் நேட்டோ வீரர்களோட காலடி படாமல் வரைக்கும் நல்லது அவங்க மட்டும் டைரக்டாக ரஷ்யன் சோல்ஜர்ஸ் எதிர்த்தாங்க அதுக்கப்புறம் ரஷ்யாவோட விஸ்வரூபத்தை உலகம் பார்க்கணுன்னு இந்த மனுஷன் சொல்லியிருக்காரு ஏன்பா அப்படின்னா யுக்ரைனில் நேட்டோ துருப்பினர் இல்லவே இல்லையா என்ன அப்படியே புரிஞ்சிருக்காரு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அந்த மனுஷனுக்கு தெரியாத தகவலா அடுத்து அதை பற்றா சொல்கிறாரு யுக்ரைனில் சில நேட்டோ துருப்பினர் இருக்காங்க ஆனால் அவங்க டைரெக்டாக கிளைம் பண்ணலை நாங்கள் நேட்டோவை சேர்ந்தோன்னு சொல்லிவிட்டு அது வரைக்கும் வெயிட் பண்ணுறோம் அவங்களில் சில பேர் ஆங்கிலத்தில் பேசுகிறாங்க சில ஃப்ரெஞ்சில் பேசுகிறாங்க அவங்க கொத்து கொத்தா யுக்ரைன் போர்க்காலத்தில் செத்துக்கிட்டு இருக்காங்க ரஷ்யன் சோல்ஜர்ஸால் உங்கள் உங்கள் நாட்டு வீரர்களை நீங்களாக வாபஸ் பெற்றுக்கிறீங்க அப்படின்னா அவங்க உயிர் மிஞ்சோம் அதை தாண்டி ரஷ்யன் சோல்ஜர்ஸை எதிர்க்கணுன்றதுக்காகவே நீங்கள் அவங்கள சண்டை போட வச்சுட்டு இருந்தீங்க ஒருத்தர் கூட திரும்ப மாட்டாங்கன்னு புட்டின் சொல்லியிருக்காரு இதெல்லாம் கடந்து தான் நாவல் பத்தி சில விஷயங்கள் சொன்னாருங்க இது நம்மளுக்கே இருந்துச்சு ஓ இதெல்லாம் நடக்கிறதா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அலெக்சி நாவல் இறந்தது ஒரு சோகமான நிகழ்வுன்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறார் அந்த ஒரு கவலை தோய்ந்த முகத்தோடவே மேற்குலக நாடுகளோட சிறைகளில் சில ரஷ்ய கைதிகளை பிடிச்சு வச்சிருக்காங்க அந்த கைதிகளை அவங்க விடுவிக்கிற பட்சத்தில் நான் நாவல்நியை விடுவிக்கிறதுக்கு முடிவெடுத்திருந்தேன் ஸோ ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருந்தாராம் அதை சொல்றாரு அவரை விடுதலை செய்கிற நேரத்தில் அவர் திடீர்னு மறைஞ்சது ஒரு துயர் மிகுந்த செய்தி தான் விளாடிமிர் புட்டின் சொல்லியிருக்காருங்க ஓகே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் உலக நாடுகளோட தலைவர்களுக்கு ஆயிரத்தட்டு நோக்கங்கள் இருக்கும் நம்ம கண்ட்ரியில் இது டெவலப் பண்ணால் அது டெவலப் பண்ணால் அதுன்னு சொல்லிட்டு ரஷ்யா ஆல்ரெடி நல்லா செழித்த நாடு தான் அதில் மாற்றிருக்கிறதே இல்லை உலகத்திலேயே மிகப்பெரிய நிலப்பரப்புக்கு சொந்தமான நாடு ரஷ்யா ஆனால் ஒரு மிகப்பெரிய துரதர்ஷம் என்னென்னா என்னதான் நிலம் நில இருந்து என்ன பிரயோஜனம் அங்கே வசிக்க மக்கள் அதிகமாக வேணும்ல ரஷ்யாவில் மக்கள் தொகை ரொம்ப 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 கம்மிங்க அந்த நிலப்பரப்போடு ஒப்பிடும்போது ரொம்ப கம்மி செகண்ட் வேர்ல்டு வார் இருக்குல்ல அதில் அவங்க அவ்வளோ ஆண்களை இழந்தாங்க போர்க்காலத்துக்கு போன ஆண்களை சோவியத் யூனியன் மட்டும் அப்போ செகண்ட் வேர்ல்டு வாரில் என்ட்ரி கொடுக்காமல் இருந்திருந்தால் ஹிட்லர் தரப்பு தான் ஜெயிச்சிருக்கும் இது மறுக்க முடியாத உண்மை அப்பேற்பட்ட செகண்ட் வேர்ல்ட் வார்ல ஹிட்லர் தரப்பை எதிர்த்து அந்த வெற்றியை பறிச்ச ஒரு பிரதான பங்களிப்பை கொடுத்தது சோவியத் யூனியன் தான் மாற்ற கருத்துலாம் ஒத்துக்கணும் ஆனால் அதுக்கு அவங்க கொடுத்த வேலை தான் ரொம்ப அதிகம்ங்க ஏன்னா இவங்க அப்போ இழந்த ஆண்மகன்கள் இருக்காங்கள அவங்க இப்போ வரைக்கும் அந்த நம்பர் ஈக்குவல் பண்ண முடியல அவங்களோட மக்கள் தொகையில மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருக்கு பெண்கள் இருக்காங்களா அவங்கள தாண்டியில் ஆண்கள் இணைக்க ரொம்ப 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 கீழே போயிடுச்சு ஸோ ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினோட ஒரே ஒரு கனவு ரஷ்யாவில் எப்படியாவது மக்கள் தொகை பெருக்கத்தை தான் இருக்கும்போதே பார்க்கணும் அப்படின்றதான் அதெல்லாம் அதெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட்டாக வெளியிடுவாங்க பாருங்கள் ஒரு தம்பதி குறைஞ்சது எட்டு குழந்தைங்களாச்சும் பார்த்துக்குங்க நீங்க முட்டை பெற்றுக்கிறீங்க அப்படின்னா எல்லா செலவையும் கவர்மெண்ட் பார்த்துக்கோ உங்களுக்கு என்னென்ன வேணும் எல்லாத்தையும் கவர்மெண்ட் பண்ணும் அப்படின்றாருங்க ஒரு நாட்டோட அதிபர் சொல்ற விஷயம் ஒரு சில நாடுகளில் இந்த அறிவிப்பை வெளியாகாமே அப்படிதான் போய்கிட்டு இருக்கு மக்கள் தொகை மிதமிஞ்சு போயிட்டு இருக்கு ஆனா நிலப்பரப்பு ரொம்ப கம்மி ஆனா ரஷ்யால தலைவீடாக இருக்கல மக்களே புட்டினோட இந்த ஆசை நிறைவேறும்னு நீங்க நம்புறீங்களா ஏன்னா படைபலம் இந்த விஷயம் பெருசா மாறணும்னா மக்கள் தொகை பெருசா இருக்கணும் மக்கள் தொகை படை படைவளத்துக்கு சாத்தியமே இல்லை அப்படியே மக்கள் தொகை படை படைவளமா மாத்தனாலும் எபிஷியண்டா இருக்காதுங்க திறமையான வீரர்களை கிடைக்க வாய்ப்பு இல்லை நிதர்சனம் புரிஞ்சிருக்கோம் நம்பர் ஓகே இந்த நேரத்துல அதிபர் தேர்தல் ஜெயிச்சிருக்கு விளாடிமிர் எனக்கு நம்மளோட வாழ்த்துக்களை பதிவு பண்ணிப்போம் உங்களோட வாழ்த்துக்களை கீழ கமெண்ட் செக்ஷன்ல தெளிவா பதிவு பண்ணுங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓபன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட காண்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்